ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அயானுக்கு புதுசாக ஒரு ஸ்டெர்லைசர் வந்து வாங்கியிருந்தோம். எஸ்டிடினா வரலாறு தானே, காமெடி பண்ண கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஐயோ எனக்கு அசிங்கமாக இருக்கே, என்னை அசிங்கப்படுத்திட்டேடாடி, சிரிடா, சிரிக்க மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் சேனலுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோஸ் இறங்கப்பா இவன் சொல்கிறாங்க பின்னாடி போகாதீங்க. அப்போ இந்த வீடியோ யார் பாப்பா? ஆமாம் அதே தான். எதே தான் என்ன உளறான், நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கவே மாட்டோம். 1 மந்த் கேப் விட்டுப்போம். ஆமாம் 1 மந்த் கேப் தான் விட்டோம். ஸோ ஏன் அந்த 1 மந்த் கேப்பை விட்டோம் அப்படின்னா, அயானுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அண்ட் உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு ரீசன் என்ன, நிறையா அந்த 1 மாதம் மட்டும் நிறையா வாட்டி ரிப்பீட்டடாக வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஆமாம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் தான் போச்சு. இங்கே பார்த்தீங்களா, கை காலெலாம் ஒரு டைப்பாக ஆடுது. அண்ட் டாக்டர் கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ தான் தவக்க ஸ்டார்ட் பண்ணுறான் இல்லையா, ஸோ கையெல்லாம் அங்கங்கே வைப்பான், அந்த கையை திருப்பி வாயில் வைப்பான். நிப்பாட்டுங்கிறா, கை எடுத்து வாயில் வைக்காம இப்படின்னா வாய்கை ட்ரெயின்ல வைப்பாங்க. அப்புறம் அந்த சூப்பிலாம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த சூத்தர் பாசிஃபயர்னு சொல்லுவாங்களே, ஸோ இதான் அது, இந்த சூப்பிலாம் வைக்கிறான் இல்லையா வாயில். ஸோ அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அங்கங்கே விழுகுது இல்லையா சம்டைம்ஸ், நாங்கள் ஜஸ்ட் சும்மா தண்ணியில் கழுவிட்டு அப்படியே வாயில் வச்சிடறோம், பட் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். ஏன்னா கண்ணுக்கு தெரியாமல் நிறையா கிருமி அதில் இருக்கும், ஸோ நம்ம ப்ராப்பராக வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணும். அதை கண்ணில் காமிச்சிட்டேன், ஸோ அதனால தான் வந்து கேட்டுருக்கேன். இப்போது வேறு எதையாக கொடுத்து சமாளிக்கணும். இந்த தண்ணி போட்டில் நல்லா தண்ணி போட்டில் தானே. ஐயோ எனக்கு மட்டும் ஜுரம் வர மாதிரி இருக்கே, சும்மா வேலை நான் பயப்படாதீங்க. ஸோ மோஸ்ட்லி அழுக்கான பொருளை வாயில் வைக்கிறதுனால தான் இவனுக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போகுது அடிக்கடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டேடி என்னையா சொல்ல வர, எனக்கே கடுப்பாக இருக்கே கேட்குறவங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் யோசிக்காமல் இந்த ஸ்டெர்லைசர் வந்து வாங்கிட்டோம். ஸோ இப்போ லாஸ்ட்டு 2 வீக்ஸாக இந்த ஸ்டெர்லைசர் தான் வச்சு இவனுக்கு ஸ்டெர்லைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போது அந்த ஜுரம் அந்த ஃபீவர்லாம் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. இல்லை இல்லை எனக்கு ஜுரம் அடிக்குது, இங்கே பாருங்கள் ஜுரம் தான் அடிக்குது. தக்கச்சிக்க தக்கச்சும் கால் துடிக்குது, தக்கச்சிக்க தக்கச்சும். இந்த பொம்மை வச்சு கொஞ்சம் விளையாடு. பாத்திரம் எல்லாத்தையும் வந்து இதுல வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணிடுவோம். ஸ்டெர்லைஸ் பண்றதுனால என்ன கேட்டீங்கன்னா, எல்லா பாக்டீரியாவும் செத்துரும். ஸோ குழந்தைங்களுக்கு வாயில வைக்கிறதுக்கு சேஃபா இருக்கும். ஸோ ஜுரம் அடிக்கடி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. ஸோ எங்க வாங்கியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லவ் லேப் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து வாங்கியிருந்தேன். அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தனித்தனியா 2 கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எடுத்துட்டிங்கன்னா மேலே ஒரு கம்பார்ட்மெண்ட்டு, அப்புறம் கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட்டு, அப்புறம் பொதுவாக அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறையா பொருள் வச்சுக்கலாம் சரியா, நிறையா பொருள் அடுக்கி வச்சுக்கலாம். அண்ட் இதையும் நீங்கள் தனியாக வந்து கழட்டிடலாம். அப்புறம் அது கழட்டிங்கன்னா இன்னொன்று இருக்கும் இந்த மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் இது, ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வந்து கழட்டிக்கலாம். அண்டு உள்ளே வந்து கொஞ்சோண்டு எவ்வளோ தண்ணி ஊற்றணும், அந்த சில்வர் கலரில் ஒன்று இருக்கு உள்ள, அந்த சில்வர் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலரில். ஸோ அது வந்து நிறைய அளவுக்கு 90 ml தண்ணி ஊற்றணும், ரொம்ப இல்லை, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றிட்டு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிடணும் உள்ள பாத்திரத்தெலாம் அந்த பொருள்லாம் வச்சுட்டு. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த டப்பா இருக்கா தெரியுறா ப்ளீஸ்ரா. ஸோ இப்போ என்னோடய பொருள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அப்சைட் டவுனாக, லைக் உள்ளே வந்து ஸ்டெர்லைஸ் ஆகிற மாதிரி இப்படி அப்சைட் டவுனில் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பாட்டிலையும் கழட்டிட்டேன், கழட்டிட்டு இப்படி பாட்டில்லாம் கீழே வைக்கணுமா? ஓகே, பாட்டில்லாம் கீழே வைக்கணும் போல இருக்குது. அந்த ஓகே அந்த இடத்துல போய் கரெக்டாக ஃபிட் ஆகிடுது. ஓகே, இன்னும் நிறைய இடம் இருக்குது உள்ள, பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதா? டன் டர டன் டர டன் டர டன் 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 டன். ஸோ இன்னும் கூட ஒரு 10-15 பொருள் வைக்கலாம், அவ்வளோ இடம் இருக்குது. ஸோ அவ்வளோதான், தண்ணியை வந்து கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டேன் உள்ளே. ஊற்றிட்டு பொருளை வச்சானே வச்சுட்டு ஊற்றுனானே எல்லாம் அடியில் தான் போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மூடியை தூக்கி இதை மூடிடலாம். மூடிட்டு வேலையை பாருங்க, இதை வந்து ஃப்ளக்கில் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டன் அமுக்குனீங்கன்னா ஆன் ஆகிடும். ஒரு வாட்டி ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு 8 நிமிஷம் ஆகும். 8 நிமிஷம் ஸ்டெர்லைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் சுவிட்சை மட்டும் அமைச்சிட்டு அப்படியே விட்டுடலாம். 3 ஹவர்ஸ்க்கு உள்ள ஸ்டெர்லைஸ்டாகவே இருக்கும், அந்த ஹீட்லேயே அந்த வார்ம்னஸ்லேயே வந்து ஸ்டெர்லைஸ்டாகவே இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ஸ்டெர்லைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மீன் வயல் நம்ம அயன்ட்டு கேட்கலாம், சரி இவ்வளோ நாள் உனக்கு நான் வீடியோ போடலையே ஃபீல் பண்ணி, அதுக்கு 40 கதை கேட்டு தூங்கிட்டேன்னு சொன்னதுக்கு எல்லாரும் நான் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறாங்க, அதுக்கே நல்லா வருத்தப்படலை. போவியா வந்துட்டான் பெருசா. ஏய் ஆனா ஒண்ணுப்பா, என் தலைவன் கண்டிப்பா கம்பேக் கொடுப்பான். அடி 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 போலி.
அண்ட் நான் ஏன் பாக்குறதுக்கு பங்குற மாதிரி இருக்கேன் முடியெல்லாம் இப்படி வச்சுட்டுன்னு கேட்காதீங்க, இது ஆயனோட சேனல், இதுல ஆயன் தான் ஹீரோ. என்ன பார்த்த ஹீரோன்னு சொன்னியா? ஐ ஐ ஐ ஜாலி. அப்ப மைக்கு கூட நீயே மாட்டிருக்க, நானும் ஏன் ரொம்ப ஆடம் பண்றேன். டேய் மைக்ரா, நான் என்ன பைக் நான் சொன்ன கலட்டி குடியா. டேய் மைக்ரா மைக்ரா, டொர் டொர்னு சவுண்ட் வரும் ஆடியன்ஸ்க்கு. டொர் டொர்னு சவுண்ட் வந்தா கேஸ் ட்ரபிளா இருக்கும், ஜெலசில் மாத்திரை போட சொல்லு. அண்ட் அது போக அயனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து ட்ரெஸ்ஸுக்கு தனி டிட்டர்ஜென்ட்டு, நாங்கள் யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்குது, ஸோ அதனால் தனி டிட்டர்ஜென்ட்டு. அண்ட் அது போக அயனோட இந்த திங்ஸ்லாம் வந்து கழுவோம் இல்லையா சோப் போட்டு, ஸோ அதுக்கு பதிலாக தனியாக வந்து ஒரு கிளென்சரும் வாங்கிருக்கோம். ஸோ வந்து ட்ரெஸ்ஸுக்கு இது வந்து அயனோட தட்டுமுட்டு சாமானுக்கு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லூலாம்பில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஏன் இப்படி வந்து வாங்கியிருக்கேன் தனித்தனியாக அயனுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் மந்த்து பயங்கரமாக உடம்பு சரியில்லாமல் பார்த்தீங்கனாலே தெரியும். 3 மாதத்துக்கு முன்னாடி அயன் எப்படி இருந்தாலும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ போய் பாருங்கள், நல்லா தழுக்கு பொழுக்குன்னு இருப்பான். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக மெலிஞ்சிட்டான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அயன் ரொம்ப மெலிஞ்சிட்டான் ஒல்லி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அது காரணமே உடம்பு சரியில்லாமல் போனதுனால தான். சிம்பிளாக சொல்லணும்னா அவனுக்கு எதனால் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னே தெரியல. ஸோ டாக்டர் சொன்னது வந்து இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து ரிஸ்க் எடுக்காமல் அவனுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குனு வாங்கியாச்சு. அடா ஏய் டாடி, நிஜமாலே எனக்காக தான் வாங்கினியா? ஏய் மம்மி நீயுமா? ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்கே. ஏய் டாடி ஐ லவ் யூ டா. ஸோ சவுண்டு வருது பார்த்தீங்களா. ஸோ செல்லைஸ் ஆகி முடிச்சிருச்சு, அதனால தான் வந்து சவுண்டு வந்துச்சு டீக் 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 டீக்னு. ஸோ இங்கே செல்லைஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு காட்டும், விச் இஸ் நத்திங் பட் 3 ஹவர்ஸ்க்கு செல்லைஸ் தான் இருக்கும். இப்போ வந்து ஆஃப் ஆயிடுச்சு சரிங்களா, பட் இருந்தாலும் அந்த ஹீட்டில் உள்ள 3 மணி நேரத்துக்கு வந்து செல்லைஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ இது பயங்கரமாக கொதிக்கும் சரியா, அப்படியே செம்ம சூடாக இருக்கும். ஸோ பார்த்து எடுக்கணும். ஸோ சொல்லியிருந்தேன் இல்லையா, அவ்வளோ ப்ரெஷரில் ஹீட்டு, அவ்வளோ ஹீட்டில் வந்து பண்ணவும் கையில் செம்ம சுட்டுருச்சு பாப்பா. ஏப்பா இதெல்லாம் நீ தானே பண்ணுற சொல்லலாம்ல. 10 மினிட்ஸ்க்கு தரக்கூடாதா? ஆனால் நாசமாக போனேன் ஹெல்மெட் வேறு எதாவது முதலே சொல்லக்கூடாதா? ஸோ 10 நிமிஷத்துக்கு தரக்கூடாதான், அது தெரியாமல் நான் திறந்துட்டேன். பயங்கரமாக சுட்டுருச்சுப்பா, அந்த ஆவி அப்படியே கையில் பட்டு அப்படியே குத்தி அப்படியே ரத்தம் மனசில் மன்மதன் சிம்பு நினைப்பா, அப்படியே கையை பிடிச்சி உள்ள விட்டுருவோம் பார்த்துக்கு. ஸோ செல்லை சாயம் முடிச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு திறக்காதீங்க, இந்த ஆவியெல்லாம் இந்த சின்ன ஹோல்ஸ் வழியாக வெளியே போயிட்டே இருக்குது, அது தெரியாமல் நான் திறந்துட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க, நீங்கள் செல்லைஸ் பண்ணி முடிச்சுட்டு உடனே திறக்காதீங்க. சொல்ல வேண்டியதுனாடா இது கையில் சுடும்னு? கேட்க வேண்டியது சுடுமா? டேய் டேய் உன்னே தாண்டா, நீ நீ தானே உங்கள் அம்மா கூட சேர்ந்து சர்லைஸ் பண்ணிகிட்டு இருக்க, சொல்ல வேண்டியதா கையில் சுடுமுன்னு? கையில் சுட்டு பிடிச்சிரா எழு, கையில் சுட்டுச்சிரா, இங்கே பாடுறா கையில் சுட்டுச்சிரா, இங்கே பாருங்க 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 பாடுறா, இங்கே பாடுறா கையில் அவ்வா கூட டாடிக்கு, கையில் சுட்டுச்சிரா. அவ்வாடி அவ்வா கொடுத்துட்டா, இன்னொரு அவ்வா கொடு டாடி கையில், அவ்வா கொடு அம்மாடி, வாயை மூடிக்கிட்டே அவ்வா கொடுப்பாங்களா, வாயை திறந்துட்டு அவ்வா கொடு. டேய் வா இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு அயன், அவ்வா அவ்வா குட் பாய். 3 அப்பா கொடுத்துட்டான். ஏ சரியா போச்சுடா, ஆனால் வலிக்குதுப்போ. சும்மாவா சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர், தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் செர்லேசரால் சுட்ட பொண்ணு உள்ளார ஆகுதுன்னு சும்மாவா சொன்னாங்க திருவள்ளுவர். அதானே, நீ ஹிந்தி மீடியம் ஆச்சு. ஸோ இது இவ்வளோ ஹீட்டில் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ஸ்டெர்லைசர். என்னது பைத்தியமே பிடிச்சிருச்சா? ஐயோ எங்கள் அப்பாவுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சே. ஸோ இப்போ நான் இதை திறக்க போகிறேன், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திறக்கணும். ஸோ அதனால் எந்திரிச்சிட்டேன், எந்திரிச்சிட்டு தண்ணி கிண்ணி மேலே பட்டுறாமல் இருந்து அப்படியே இப்படி திறந்துட்டேன். ஸோ பார்த்தீங்களா தண்ணி கொட்டுது அதுலேருந்து. ஸோ பார்த்தீங்களா இவ்வளோ ஆவி, ஸோ இந்த ஆவி உங்கள் கையில் பட்டுச்சு அப்படின்னா அப்புறம் நீங்கள் ஆவி ஆயிடுவீங்க, பார்த்துக்கோங்க. ஸோ முதல்ல அயனோட ஐட்டம் சூப்பி. ஓகே எல்லாமே க்ளீனாக ப்ராப்பராக வந்து ஸ்டெர்லைஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் எந்த பாக்டீரியா உனக்கு தான்டா, உனக்கு தான் இருக்கு, இப்போ இதில் எந்த பாக்டீரியா எதுவுமே இருக்காது. ஹீ சூடாக இருக்க போதுடா, சூடாக இருக்காது, இல்லை சுடல, இங்கே பாருங்க இந்த 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 இந்த. ஸோ டன், அயனோட வாயை அடைச்சாச்சு. ஸோ இது வச்சதுக்கப்புறம் அவன் அப்படியே சில மாதிரி உட்காந்துருப்பான், அப்படி தானே? நான் நினச்சேன் உட்காரலாம், ஆனால் உட்கார மாட்டேன். அவ்வளோதான், மூமெண்ட் மட்டும்தான் இருக்கும், பேசலாம் முடியாது.
ஸோ 8 நிமிஷம் தான் எல்லாமே பக்காவாக ப்ராப்பராக வந்து ஸ்டெர்லைஸ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டெர்லைசர் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி அந்த பாட்டில் கிளென்சரு அப்புறமா வந்து ட்ரெஸ் கிளென்சர் ட்ரெஸ் டிட்டர்ஜென்ட் ரெண்டுத்தையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பேரண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தோணுச்சுன்னா வாங்கிக்கோங்க, காசை வேஸ்ட் பண்ணணும். சரியா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தோணுச்சுன்னா வாங்கிக்கோங்க. எங்களுக்கு இது நிஜமாக யூஸ்ஃபுல் தான், ஏன்னா இவனுக்கு மேலே எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு மாதம் அவ்வளோ வெயிட் லாஸ் ஆகி ரொம்ப வந்து மெலிஞ்சு போயிட்டான். ஏன்னு இல்லை ரொம்ப வந்து மெலிஞ்சு போயிட்டல்ல, அவ்வளோதான். அதை வாயில் வச்சிட்டோம்னா அவ்வளோதான். இப்போ இதை எப்படி நம்ம இதுலேருந்து வெளியே கொண்டு வர போகிறோம்னு தெரியல, நீங்கள் தான் கொண்டு வரணும் வெளியே. இது வைக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னா, இவன் வந்து ரொம்ப அழுகிற டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்புறம் ஃப்ளைட்டில் போகும்போது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தர முடியாது போடா அழுகான். அப்புறம் இதை வைக்கிறதுனால என்னன்னா, டேய் வச்சுக்கிறே இல்லையாடா, என்னமோ பண்ணிட்டு போறோம். அப்புறம் இதை வைக்கிறதுனால இன்னொரு பெரிய விஷயம், எனக்கு வேணா நீ தான் வச்சுக்கணும். வச்சுக்கோ. ஸோ நாங்கள் பார்த்த வரைக்கும் சொல்கிறோம், எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லும் சூப்பி வச்ச பசங்க யாருமே வந்து கீழே கிடக்கிற பொருள் எடுத்து வாயில் வைக்கிறது இல்லை. ஸோ நாங்கள் பார்த்த வரைக்கும் சொல்கிறோம், ஆனால் அயனும் அதே மாதிரி. ஸோ அவ்வளோதான், அயனுக்கு தூக்கம் வந்துருச்சு, சூப்பி வச்சும் கண்ட்ரோல் பண்ண முடியல, தூங்க போயே ஆகணும். அப்படி தானே, நம்ம தூங்க போகணும் இல்லை. ஸோ வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம், இல்லைனா அயனோட மறுரூபத்தை நீங்கள் பார்ப்பீங்க, அப்படி தானே? ஸோ இந்த வீடியோ டிஸ்கால் எங்களுக்குள்ள ஒரு போரே நடக்க போகுது. நீங்க போய் குட் நைட் குட் நைட் டே டே டிஸ்கால் 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 அடிக்கவே இல்லை அலறு. ஸோ அயனோட எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூ பேரண்டாக இருந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க, எல்லாமே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஸோ உங்கள் இஷ்டம் தான், வாங்கணும்னு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தோணுச்சுன்னா வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். டாடா சொல்லு பை பை டாடா டாடா சொல்லிட்டான், தூங்க போகிறதுக்கு ரெடி என்னடா ஆச்சு, அவனுக்கு முத்திருச்சு.